வேட்டின் படத்தினால தயாரிப்பாளருக்கு எவ்வளவு லாபம் தெரியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்புல கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி உலக அளவுல வெளியான படம் தான் வேட்டின். இயக்குனர் ஞானவேல் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய சிறப்பு அம்சமே என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ்டிங் தான். பாலிவுட்ல 70களின் கதாநாயகன் அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபஹத் ஃபாசில், மஞ்சு வாரியர், ராணா ரகுபதி, ரித்திகா சிங், துஷாரா விஜயன், ரோஹிணி, அபிராமி, ராவ் ரமேஷ், ரமேஷ் திலக் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு கதை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த படத்துடைய மியூசிக்கும் சிச்சுவேஷன் கேத்த பிஜிஎம்மும் முக்கியம். அந்த வகையில கடந்த சில வருஷங்களாவே நிறைய ஹிட் படங்களை கொடுத்து அவருடைய இசைக்கு ரசிகர்களை இழந்து ஆட்டம் போட வச்ச இளம் இசையமைப்பாளர் அனிருத் தான் இசையமைச்சிருக்காரு. உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் மக்களால கொண்டாடப்பட்டது. படம் வெளிவந்து 17 நாட்களை கடந்திருக்கிற நிலையில இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு கிடைச்சிருக்க லாபம் குறித்து தகவல் வெளியாயிருக்கு. வேட்டியன் படம் எடுக்கப்பட்டதன் மொத்த பட்ஜெட் 225 கோடின்னு இயக்குனர் ஞானவேல் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. வேட்டையின் படத்தை பிரைம் வீடியோ ஓடிடி உரிமத்தை வாங்கியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதுவும் 85 கோடிக்கு விற்பனை ஆகியிருக்கு. அதே போல இந்த படத்துடைய சாட்டிலைட் உரிமம் 65 கோடிக்கு விற்பனை ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹிந்தி சாட்டிலைட் மற்றும் தியேட்டர் ரிலீஸ் உரிமம் மட்டுமே 47 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல மியூசிக் ரைட்ஸ் மட்டும் 12 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் இதுவே 209 கோடி. படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னதாகவே தயாரிப்பு நிறுவனத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து 80% லாபம் கிடைச்சிருக்கு. ஆனா பொதுவாவே தலைவர் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போதுன்னா அதுக்கு மிகப்பெரிய அளவுல ஹைப் கிரியேட் பண்றதுல இருந்து ரொம்ப பிரம்மாண்டமான அளவுல வரவேற்பு இருக்கும். உதாரணத்துக்கு ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன அப்போ எல்லா தரப்பு மக்களிடமும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. ரிலீஸ் அப்ப மட்டும் இல்லாம தொடர்ந்து கொஞ்ச நாள் தியேட்டர்ல நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனா வேட்டின் படத்துக்கு ரிலீஸ் அன்னைக்கு இருந்த ஹைப் கொஞ்ச நாள் கூட நீடிக்கல. ஜெயிலர் படத்துடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் உலக அளவுல 80 கோடி. ஆனா வேட்டின் படத்தின் முதல் நாள் கலெக்ஷன் உலக அளவுல 70 கோடி வசூல் செஞ்சிருக்கு. ஆக மொத்தம் ஜெயிலர் படத்தை விட வேட்டின் படத்துக்கு கம்மியான ஷோக்களும் கொஞ்சம் குறைவான வரவேற்பும் தான் கிடைச்சிருக்கு. ஆனா ஹைப் பெரிய அளவுல இல்லனாலும் தயாரிப்பாளருக்கு வசூல் ரீதியா லாபத்தை தேடித்தருக்கு வேட்டையின் படம். ரிலீஸுக்கு பின்னர் இப்படம் உலக அளவுல செஞ்சிருக்க வசூலின் அடிப்படையில் 90 கோடி வரைக்கும் தயாரிப்பாளருக்கு லாபம் கிடைச்சிருக்குன்னு தகவல் வெளியாயிருக்கு.